ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பார்க்கவி ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ரெசிபீஸில் ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ப்ரெட் பீஸா தான் எப்படி செய்யறதுன்றதை பார்க்க போகிறோம் இது வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க கிட்சுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்சிகம் எடுத்துருக்கேங்க இதை வந்துட்டு நல்லா நீள்வாக்கில் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம பொடிசா கட் பண்ணுறதுக்காட்டியும் இந்த மாதிரி வாக்கில் கட் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இது கூட ஒரு கேரட் எடுத்து அது மாதிரி வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன் கூடவே ஒரு பல்லாரி வெங்காயம் எடுத்து அதையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் அது கூடவே ஒரு தக்காளி எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் சீஸ் எடுத்துருக்கேன் இதை வந்துட்டு நல்லா கற்றில் கொடுத்து பொடிசா வந்து துருவி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நல்ல பொரிசாக வந்து துருவி எடுத்துக்கலாம் இப்போ நான் கட் பண்ண காய் சீஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா நாலு ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன் கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் எடுத்துருக்கேன் உங்கள் கிட்டே பீஸா சாஸ் இருந்தால் நீங்கள் அதை கூட வந்துட்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ப்ரெட் மேலே வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வந்து நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இப்போ எல்லா பிரெட் மேலேயுமே வந்துட்டு சாஸ் தடவிக்கலாம் இப்போ எல்லா ப்ரெட் மேலையும் நான் சாஸ் தடவிட்டேன் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காயெல்லாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து பிரெட் மேல வச்சுக்கலாம் இப்போ காயெல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி சீஸை வந்துட்டு நல்லா மேலே வந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா பிரட்லையுமே வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி முதல்ல கொஞ்சம் சீஸ் தூவிட்டு அதுக்கடுத்து காய் வச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் சீஸ் தூவிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் எல்லா ப்ரெட்டையும் வந்துட்டு நல்லா ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் இது மேலே நான் வந்து கொஞ்சம் சில்லி பிளேட்ஸ் சேர்த்துக்கிறேன் சில்லி பிளேட்ஸ் வந்துட்டு நம்மளே வீட்டில் வந்துட்டு ரெடி பண்ணிடலாம் சில்லி ப்ளேட்ஸ் வந்துட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்தளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அளவுக்கு வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூட நான் வந்து மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்துட்டு இதை சேர்க்கலைனாலும் கூட பரவாயில்ல தேவையில்லன்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இதுமாரில் நான் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு தூவி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி எல்லா பிரெட் மேலையுமே வந்துட்டு நான் வந்துட்டு தூவி விட்டுக்கிறேன் அடுத்தது அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுட்டு எல்லா சைடும் வந்துட்டு படுற மாதிரி எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் ஃபேன் வந்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மேலே வந்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் இப்போ வந்துட்டு நமக்கு சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும் இப்போ இப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அடுப்பை வந்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க நம்ம சேர்த்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டுனே வந்து தான் அதனால நமக்கு இந்த ஸ்டேஜ் போதும் பாருங்கள் சீஸ்மே வந்துட்டு நல்லா மெல்ட் இருக்குது பார்க்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் நான் வந்து இப்போ இதை எடுத்துக்கிறேன் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் ரொம்பவே ஈஸியான மெத்தடெல்லாம் நம்ம செஞ்சிட்டோம் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும் இப்போ நான் வந்து இதை பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கும்போதில் உங்களுக்கே தெரியும் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு சாஃப்டாக அதே சமயத்தில் ரொம்பவே எம்மியாக ரெடியாக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக நம்ம வந்துட்டு ப்ரெட் பீஸாக ரெடி பண்ணிட்டோம் நீங்களே இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய்